वेलकम टू टेस्टी फूड फार्मुला। நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கறேன். கடுகு பொரிஞ்சது வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த எல்லாத்தையுமே போட்டுக்கறேன். இது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு இது நாலு வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விடணும். இது வந்து தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க உள்ளே ஊற்றிக்கணும். நல்லா கிளறி விட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிற ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தலை போட்டு இதை இறக்கி வச்சிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ஃபுட் ஃபார்முலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.